நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சினிஃபீல்டு வந்து 45 வருஷம் ஆனது. அவருடைய ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடின்னு வராங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் பேரில் யார் யாரெல்லாம் உயிரை வச்சுருக்காங்களோ அவருடைய நடிப்பு திறமையை பாராட்டி அவருக்கு எண்ணற்ற பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது. அதாவது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் வந்து ஒரு வருஷம் பல சில வருடங்கள் நீடிக்கிறதே என்றது பெரிய ஒரு அதுவே ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒரு நடிகர் நடிக்க வந்து 45 வருடங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழறதுன்றது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அது புகழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டது. அந்த அளவுக்கு தன்னுடைய அவர் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி. அந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரும் அதை தலைவருடைய 45 வருட சேவையை பாராட்டி எண்ணற்ற தன்னால் முடிஞ்ச எண்ணற்ற சேவைகளை செஞ்சுன்னு வராங்க. முடியாதவங்களுக்கு வந்து பணமாகவும், அதாவது வந்து இல்லாத இயலாதவர்களுக்கு என்னென்னமோ நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சு அசத்தின்னு வராங்க. இது சூப்பர் ஸ்டார் அவர் காதுக்கும் போய் அவர் முக்கியம் ரொம்ப நிகழ்ந்த வண்ணம், ரொம்ப ரொம்ப நிகழ்ந்த வண்ணம் இருக்காங்க. குறிப்பாக அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. தன்னுடைய தலைவருடைய 45 வருட இதை அப்படி கொண்டாடின்னு வராங்க தலைவர் ரசிகர்கள் உள்பட. ஏன் நாங்கள் உள்பட, நான் உள்பட அப்படி தான் சொல்லணும்னு வச்சிங்கன்னா தலைவருடைய ரசிகர் இல்லைங்களா? அதனால் அவருடைய தலைவருடைய அந்த எண்ணற்ற சேவையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. மொத்தத்தில் சொல்லப்போனால் என்றைக்கும் தமிழ் சினி ஃபீல்டுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி அவர்கள் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பேச்சுக்கு பேசினுக்கலாமே தவிர சூப்பர் ஸ்டார் அவர்கள் பக்கத்தில் கூட வர முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு நடிகர் நடிக்க வந்து 100 படங்களுக்கு 95 படங்கள் மெகா ஹிட் திரைப்படங்களாக கொடுத்த ஒரே நடிகர் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மட்டும்தான். மற்ற அந்த 5 படங்களும் ஃபெயிலியர்லாம் கிடையாது, சுமாராக ஒன்றும் படங்கள், புரியுதுங்களா? அப்படின்ற பட்சத்தில் இப்போ எண்ணற்ற பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக சூப்பர் ஸ்டார் விளங்கி இருக்கிறாரு. இதை பல நடிகர்களும் இதை சொல்லி அவரை வந்து பாராட்டிய வண்ணம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. குறிப்பாக பல தரப்பட்ட ரசிகர்கள் வந்து அதை போஸ்டராக அடித்து கொண்டாடின்னு வராங்க. அதில் சில ரசிகர்கள் பாருங்களேன், அவருடைய தலைவருடைய போஸ்டர் அடித்து எப்படி அவங்க சந்தோஷத்தை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்றத அந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.